ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு தொண்டைக்கு இதமான இஞ்சி பூண்டு குழம்பு தான் பார்க்க போகோங்க. இது வந்து சளி பிடிச்ச காலத்தில் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ரிலீஃபாக இருக்கும் இது சாப்பிட்டோம்னா. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய், தக்காளி. இது அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு நம்ம அரைக்க வேண்டியது அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம அரைக்கும் போது கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கணும், நம்மளுக்கு நல்லா குழம்பு நிறைய வர மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டை வந்து லைட்டாக கல்லில், இடிக்காத கல்லில் போட்டு லைட்டாக இடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம குழம்பு வைக்கும்போது அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா நம்மளுக்கு குழம்புல இறங்கும். அப்புறம் நம்ம அரைச்ச விழுது எல்லாம் ரெடியாக இருக்கு. வாங்க குழம்பு வச்சிடலாம். நம்ம விழுது அரைச்சோம் இல்லையா, அது இஞ்சி பூண்டு, அடுத்து வெங்காயம், இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஒரு வடசட்டி எடுத்துட்டு ஆயில் காஞ்சதும் கடுகு, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை போட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தட்டணும்னு தேவையில்ல, லைட்டாக அது கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ண அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வந்து என்ன பண்ணணும்னா, சின்ன வெங்காயமாக இருக்க, சின்ன வெங்காயம் தான் இது, சின்ன அதுலேயே சின்ன வெங்காயமாக இருக்கிறத நம்ம வந்து வணக்கத்துக்கும், கொஞ்சம் அதுலேயும் பெருசாக இருக்கிறத நம்ம அரைக்கிறோம்ல அந்த இதில் போட்டோம்ல அதில், அதுக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் டைம் ப்ராசஸ் ஆகணும். நம்ம உடனே இது நல்லா இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அடுத்ததை ப்ராசஸ் பண்ணிடக்கூடாது. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நம்மளுக்கு வாசம் அவ்வளோ சூப்பராக வரும் நீங்கள் செய்யும்போது. இங்கே வந்துட்டு இருக்கு எனக்கு, நீங்கள் செய்யும்போது இதை நீங்கள் உணரலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம அரைச்ச விழுதை இதில் கொட்டிடலாம். நம்ம இந்த விழுது வந்து ஆல்ரெடி கொத்தமல்லி தூள் இதில் சேர்த்துக்கோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட்டு. அடுத்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அடுத்து மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வேணும்னு சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆயில் நம்ம விட விட நம்மளுக்கு குழம்பு நல்லா கிடைக்கும். இது வந்து கொதிக்க விடுங்க, ஒரு 2 மினிட்ஸ்லேயே கொதிச்சிடும். பட் 2 மினிட்ஸில் நம்ம இறக்கிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். ஆயிலெலாம் பெருஞ்சு வருது மேலே. நல்லா அப்படியே விட்டுட்டோம்னா கீழே தீஞ்சிடும். கொஞ்சம் நம்ம கிளகி கிளகி விட்டு ஆயில் விட்டு கிளகி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும். குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கருவேப்பில கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வா, சூப்பரான இஞ்சி பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களது நச்சுவையில் உங்களது மனம் தித்திக்கட்டும்.